வணக்கம். மாகாதை என்னும் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகையினுடைய அந்த அடிகளை முன்னிறுத்தி சேக்கிழாருடைய அடிகளை பின்பற்றி வசனநடையில் எழுதப்பட்டிருக்கிற பெரிய புராணம் என்னும் மாகாதையிலிருந்து செய்திகளை சொல்லி வருகின்றோம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அடியார் யார் என்று கேட்டால் அமர்நீதி நாயனார். அல்லீமன் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன். அல்லி அது ஒரு மலர், முல்லை அது ஒரு மலர், தார் என்றால் மாலை. மாலைக்கும் தாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தார் மார்பன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் தொங்கும் முடியப்படாத மாலை, முடிஞ்சிருந்தால் அதை மாலைன்னு சொல்லுவோம், கீழே வந்து பூச்செண்டு மாதிரி தொங்கும். தார் என்பது நெடுமால் மாதிரி நெடிய மாலையாக இருக்கும். அல்லி மென் முல்லையன் தார் அமர்நீதிக்கு அடியேன். சோழ நாட்டினுடைய பழைய தலைநகரம் எது என்று கேட்டால் திருச்சி சில காலங்கள் இருந்தன. பிறகு பழையாறை தஞ்சையினுடைய அருகே இருக்கக்கூடிய பழைய நகரம் அது. அதுவும் புகழ்பெற்ற நகரமாக சோழர்களின் தலைநகரமாக விளங்கிற்று. அந்த பழையாறை நகரில் மிகப்பெரிய செல்வந்தர், தனவணிகர், அதோடு மட்டுமில்லாமல் கொடையாளர், சிவனரி செல்வர். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன என்று கேட்டால், தான் சம்பாதித்த பொருளை ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு தருகின்ற அந்த கடமையை செய்து வந்தார். இதில் ஒரு ஆச்சரியம், யாருக்கு எது வேண்டுமோ அதை பார்த்து அவர்களுக்கு தர வேண்டும், அதற்கு பேர் தான் கொடை என்று பெயர். ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு போய் கொடுத்து விட்டு நாம் அதை கொடை என்று சொல்லக்கூடாது. சிவனடியார்களை பொறுத்த அளவில் அந்த காலத்தில் அவர்களுக்கு அதிக தேவையாக இருந்தது எது என்று கேட்டால், ஈராடை கூட கிடையாது, மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை கூட கிடையாது, கோவணம் என்று சொல்லக்கூடிய இடுப்பிலே அணியக்கூடிய அந்த துணி தான் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அதிலும் தைக்கப்பட்ட கோவணம் அப்படிம்பாங்க, புது துணியை எடுத்து அது வெட்ட வேண்டிய அளவு வெட்டி அதை கோவணமாக அதை தைத்து அதை அடியார்களுக்கு தருகின்ற வழக்கம் அவருக்கு உண்டு. அதாவது அவர்களுக்கு பயன்படுமாறு செய்கின்ற நேரம், அடியார்களை வரவழைத்தல், அமுதூட்டுதல், அவர்களை தங்க வைத்தல், பொருள் கொடுத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கோவணம் ஒன்றையும் புதிதாக தட்டில் வைத்து அவர்களுக்கு வழங்குதல், இது இவருடைய பணி. இப்படி இருந்து வந்த நேரத்தில் ஒரு சமயம் திருநல்லூர் என்னும் சிவஸ்தலத்தில் பெருவிழா ஒன்று நடைபெற்றது. அந்த விழாவிற்கு நாட்டிலிருந்து அத்தனை பேரும் வந்து அங்கே இறைவனை தரிசிக்க வருவார்கள். அமர்நீதி நாயனார் தன் மனைவியோடும் மகனோடும் சென்று பெரும் மாளிகையில் தங்கி வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து கோவணம் என்று சொல்லக்கூடிய துணியையும் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து உணவருந்துவார்கள், பொருள் பெறுவார்கள், கோவணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி இருக்கும்போது இவரை சோதிப்பதற்காக சிவபெருமான் வருகிறார். எப்போதும் போல அவர் வருகிற அந்த அழகு எப்படி, இந்த சோதனை எதற்கு என்று நாம் கேட்கலாம். படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு இருந்தால்தான் அதிலே அவர்கள் வெற்றியா தோல்வியா என்று நமக்கு தெரியும். அடியார்கள் வாழ்க்கையில் சோதனை இருந்தது. எப்படி சோதனை? வந்தார், வந்தவர் தன்னுடைய கையில் இருந்த தண்டத்திலே ஒரு கோவணம், இரண்டு கோவணங்கள் கட்டி வைத்திருந்தார். ஒன்றை அமர்நீதி நாயனாரிடம் கொடுத்து இதை பத்திரமாக வைத்திரு, நான் காவிரியில் நீராடிட்டு வருகிறேன், மழையில் நனைந்து விட்டால் சிரமம், அதேபோல் ஈரத்தை மாற்ற வேண்டும், வேறு இல்லை, நீ இது கவனமாக வைத்திரு என்று சொல்ல வாங்கி நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் வாங்கி கொண்டார். சிவபெருமான் போனார், நீராடினார், திரும்பி வந்தார்,
கோவணத்தை கேட்டார். அவ்வளவு பெரிய மாளிகையில் தங்கப்பெட்டியில் வைத்திருந்த கோவணத்தை காணவில்லை. அவர் தந்தது. இப்போது என்ன செய்வது? எல்லோரையும் வை தேடி பார்க்கிறார், கிடைக்கவில்லை. உடனே வந்து அவருடைய திருவடிகளை வணங்கி, சுவாமி, தந்த கோவணம் தவறிவிட்டது. இவர் சொன்னார், நான் சொல்லித்தானே கொடுத்தேன், கவனமாக பார்க்க சொல்லி சொல்லிக் கொடுத்தேனே, இப்படி செய்யலாமா? இப்படித்தான் நீ புகழ் பெறுகிறாயா? கோவணங்களை திருடி வைத்து கொள்வது, வந்தவர்களுக்கு கொடுப்பதாக ஏமாற்றி செய்வது என்று வெகுண்டெழுந்தார். உடனே இவர் சொன்னார், நான் பொன் தருகிறேன், பொருள் தருகிறேன், எல்லாம் தருகிறேன், உன் பொண்ணும் பொருளும் வேண்டாம். இதோ என்னுடைய இன்னொரு கோவணம் இருக்கிறது, இதை தராசு தட்டில் வைக்கிறேன். இந்த தட்டில் என் கோவணத்துக்கு ஈடாக நீ தருகிற பொருள் சரியாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தட்டு, தராசு தட்டு கொண்டு வரப்பட்டது. இவருடைய கோவணம் வைக்கப்பட்டது. இப்போது இந்த கோவணத்துக்கு ஈடாக அவர் பட்டாடைகள் வைக்கிறார், பொன்னாடைகள் வைக்கிறார், தங்கம் வைக்கிறார், வெள்ளி வைக்கிறார், வைரம் வைக்கிறார், எல்லாம் வைக்கிறார். அந்த தட்டு உயரவே இல்லை. உலகமே இந்த அதிசயத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது, ஊரே பார்த்து வியக்கிறார்கள். ஆனால் அவர் நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாய், பார், உனக்கு என்ன, நீ கொடுத்த என்ன செய்ய? கடைசியாக அவர் சொன்னார், சுவாமி, என்னிடத்தில் இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நானும் என் மனைவியும் என் மகனும் மட்டுமே இருக்கிறோம், எங்கள் மூவரையும் ஈடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தராசு தட்டில் ஏறி நின்றார்கள். அப்படி மூவரும் ஏறி நின்றவுடன் அந்த கோவணம் வைத்திருந்த தட்டு இப்படி மேலே வந்து சமமாயிற்றாம். இதை பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்ததோடு அந்த தராசு தட்டை விமானமாக மாறி அவர் அந்த குடும்பத்தாரை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றதாம். இறைவன் எம்பெருமான் விளையாடல்களை செய்கிற போது, அடியார்களை சோதிக்கிற போது அவர்களுடைய மனம் எதில் ஈடுபட்டிருக்கிறது? பொன்னிலா, பொருளிலா, மகனிலா, மனைவியிலா, பந்தத்திலா, பாசத்திலா என்று எல்லாவற்றையும் சோதித்து, இல்லை, எல்லாம் சிவமயம் என்று நினைக்கின்ற அவர்களை உலகுக்கு அறிமுகம் செய்யவே வருகின்றார். இதுவே அவருடைய சிறந்த கதை. அவரை பற்றி சொல்கிற போது, அல்லி மென் முள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார் என்று சொன்னால், ஒரு கோவணத்திற்காக தன் குடும்பத்தையே அதிலே திராசு தட்டிலே ஏற்றிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. இதோ அதற்கான பெரிய புராண பாடலையும் காண்போம். மங்கை பாகராம் மறையவர் மற்றதற்கு இசைந்த இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என்கொள் அங்கு நீர் மற்ற உங்கள் தனங்களினாகிலும் இடுவீர் எங்கள் கோவணம் நிற்க வேண்டுவது என்றார் ஆ